हेलो एंड वेलकम इनकी वीडियो नाम सेन्टन पी पाकपर सेन्टन नाम पढ़ते ए ग्रूप ऑफ वर्ड्स अदा वो सेन्टन इंग्लिश वो वर्डन वार्ते सेन्टन वाक्यम अब वाक्यम वार्ते अटंजा नर वार्ते अटंजा और वाक्यम A sentence is a group of words that makes complete sense. Sentence ingrathu group of words that makes complete sense. முழு அர்த்தம் கொடுக்கும் வேர்ட்ஸ் சேர்ந்தது தான் சென்டென்ஸ் அதுதான் வாக்கியம் அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம் ஹீ லாஸ்ட் ஹிஸ் பென் அவன் அவனுடைய பேனாவை தொலைத்தான் இது வந்து ஒரு முழு அர்த்தம் கொடுக்கும் வார்த்தைகள் இருக்கிறதுனால அது வந்து ஒரு சென்டென்ஸ் ஆகுது இப்போ ஹீ லாஸ்ட் ஹிஸ் அப்படின்னா அது முழுமை பெறலை அந்த அர்த்தம் முழுமை பெறலை நமக்கு முழு அர்த்தம் வந்து கிடைக்கல அதனால் அது வந்து சென்டென்ஸ் ஆகாது ஹீ லாஸ்ட் ஹிஸ் பென் அப்படின்னா தான் அது அர்த்தம் கிடைக்குது ஹம்டி டம்டி சாட் ஆன் அ வால் Humpty Dumpty sat on a அதில் முழுமை பெறல இந்த வால் சேரும்போது தான் அந்த அர்த்தம் முழுமை பெறுது அப்போ இது வந்து ஒரு சென்டென்ஸ் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான் அடுத்து நம்ம சென்டென்ஸில் எத்தனை வகையாக இருக்குன்னு பார்க்கணும் கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் சென்டென்ஸில் வந்து மொத்தம் நான்கு வகையான சென்டென்சஸ் இருக்குது தேர் ஆர் ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் இதில் நம்ம எதெல்லாம்னு பார்க்கணும் ஒரு சென்டென்ஸை பார்த்த உடனேயே அது எந்த வகையான சென்டென்ஸ்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடிஞ்சுன்னா நம்ம குட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு அர்த்தம் எல்லா சென்டென்ஸுமே இந்த நான்கு வகையான சென்டென்ஸுகள்லாம் ஒன்றா இருக்கும் அதை கண்டுபிடிக்க முடிஞ்சாலே நம்ம வந்து வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னு அர்த்தம் இப்போது ஃபஸ்ட்டு டைப் வந்து என்னது ஸ்டேட்மெண்ட் முதல் வகையான சென்டென்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னா டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்லலாம் இல்லைன்னா அசர்ட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்லலாம் அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்னா என்ன ஸ்டேட்மெண்ட் இஸ் அ சென்டென்ஸ் தட் ஸ்டேட்ஸ் சம்திங் ஏதாவது ஒரு செய்தியை சொல்கிறது தான் ஸ்டேட்மெண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டுங்கிற சென்டென்ஸ் வந்து ஏதாவது ஒரு செய்தியை அறிவிக்கும் இல்லைன்னா ஏதாவது ஒன்று சொல்லும் அதுதான் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் டிக்ளேர் அப்படின்னாலே அறிவிக்கிறதுன்னு அசர்ட்டிவ் அசர்ட் அப்படின்னா அசர்ட்னா ஒன்று உறுதியாக சொல்கிறது அழுத்தமாக சொல்கிறது அசர்ட்டிவாக இருக்கிறது இப்போ ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னா டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் இல்லைன்னா அசர்ட்டிவ் சென்டென்ஸ்ன்னு சொல்லலாம் இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்குன்னா ஏதாவது ஒரு செய்தியை சொல்கிறோம் அப்படிதான் என்ன செய்தி வேணாலும் இருக்கலாம் ஒரு யூனிவர்சல் ட்ரூத்தாக இருக்கலாம் இல்லை ஒரு நடந்த சம்பவத்தை அப்படியே சொல்கிறதா இருக்கலாம் சொல்கிறது தான் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ஈஸி இதுக்கு எக்ஸாம்பிள் He is my teacher. இது ஒரு செய்தி அவர் என்னுடைய ஆசிரியர் He is my teacher. She is my wife. இது வந்து ஒரு செய்தி I have a daughter. I have a daughter. அது ஒரு செய்தி My son is studying
என் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட். இது வந்து ஒரு செய், இது எல்லாமே வந்து ஒரு தகவலை உங்களுக்கு தருது, அவ்வளோதான், ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லுது, அவ்வளோதான். இதுதான் செய்தி வாக்கியம் அப்படின்னு சொல்லுது, ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் உள்ள ஒரு பேசிக்கான ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்குது, அதை நீங்கள் கவனிக்கலாம். முதல்ல சப்ஜெக்ட் இருக்கும், அடுத்தது வெர்ப் இருக்கும், அது பார்த்துருங்க. ஹீ, இந்த சென்டென்ஸில் ஹீங்கிறது சப்ஜெக்ட், இஸ்ங்கிறது வெர்ப், அப்போ சப்ஜெக்ட்க்கு அடுத்து வெர்ப் இருக்கு. இந்த சென்டென்ஸில் ஷீ சப்ஜெக்ட், இஸ் வெர்பு, இந்த ஐ சப்ஜெக்ட், ஹாவ் வெர்பு, சப்ஜெக்டுக்கு அப்புறம் வெர்பு. மை சன் சப்ஜெக்ட், இஸ் ஸ்டடிங் வெர்பு, சப்ஜெக்டுக்கு அப்புறம் வெர்பு. அப்போ ஸ்டேட்மெண்டில் அடிப்படையான ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து என்னென்னா சப்ஜெக்டுக்கு அப்புறம் வெர்பு வரும். இனி நாம் அடுத்த கிளாஸில் அடுத்த டைப் ஆஃப் சென்டென்ஸை நம்ம பார்க்கலாம். ஓகே, சி யூ, பை.